இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். இரண்டாவது நாளாகவும் அதிரடி ரைட தொடர்ந்து கொண்டிருக்கு ஐடி வருமான வரித்துறைங்க. எங்கன்னா அமைச்சர் ஏவா வேலு அவருடைய பல்வேறு இடங்கள்ல தான் நிறைய விஷயங்கள் கையில் எடுத்திருக்கோம், எலக்ட்ரானிக் சாதனங்கள் இப்படியான பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வேணும்னு டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறார் ஏவா வேலு. இதற்காக பின்னணியில பல கணக்குகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சில கணக்குகளை அடுக்குறாங்க திமுகவினர். அதே நேரத்துல ஏற்கனவே மு க ஸ்டாலின் அவர் வந்து சில விஷயங்களுக்கு வந்துட்டு இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சில சிக்னலும் கொடுத்துருக்காரு அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் இதுல ஓடிக்கொண்டிருக்கு. இங்க இப்படி பரபரப்பு இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கூடுதலாக அதிமுக முகாமும் பரபரப்போடு இருக்காங்க. இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா எடப்பாடி அவருடைய டீமும் கொஞ்சம் பதை பதைப்போடு என்ன நடக்குமோ அப்படின்னு இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு தகவல். எதற்காக அவங்க பரபரப்போடு இருக்காங்க? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அடுத்த மருத்துவ கல்வி இயக்குனர் யார் அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து, இதில் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கே அவருடைய முடிவுக்கே சிலர் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. இப்படியாக பரபரப்பான இந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐடி ரேடாரில் ஏவா வேலு வார்னிங் சிக்னல் கொடுத்த மு க ஸ்டாலின், நடந்தது என்ன? பொதுவாகவேங்க வெள்ளிக்கிழமை தோறும் புதிய திரைப்படங்கள்லாம் வந்து பரபரப்பை கூட்டும் இல்லையா, குறிப்பாக ஸ்டாருங்களுடைய படம்லாம். இந்த வெள்ளிக்கிழமை நவம்பர் 3ஆம் தேதி அப்படி எந்த படமும் வரல அப்படின்னா அதனால் என்னங்க, நாங்கள் எங்களுடைய ஷோவை வந்து ஓட்டுறோமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதே அப்படிங்கிறாங்க ஐடி வருமான வரித்துறையினர். நவம்பர் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமைச்சர் திரு ஏவா வேலு அவருடைய வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அதிரடி ரெய்டையும் தொடர்ந்திருக்காங்க ஐடி வருமான வரித்துறையினருங்க. இதுல ஏற்கனவே 2021 அந்த காலகட்டத்தில் வருமான வரித்துறையினர் ஒரு ரெய்டை நடத்தியிருக்காங்க அவங்களுடைய இடங்கள்ல. அப்படி இருக்க இரண்டாவது முறையாக இந்த ரெய்டு இப்ப நடத்தப்படுவதுதான் அரசியல் அரங்கையும் கடந்து பரபரப்பை கூட்டியிருக்குங்க. ஆனா அமைச்சருடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கூலாகவே இந்த ரைடை வந்துட்டு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, ஒரு பரபரப்பையும் அவங்க காட்டல. என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஏற்கனவே இப்படி ரைடுக்கு வரப்போறாங்க, அதனால எல்லோரும் அவங்களுக்கு வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும், முழுமையாக மிக முக்கியமா அதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு பஞ்சாயத்தை யாரும் வச்சுக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவருடைய இடங்கள்ல ரைடு நடந்தது, அப்புறம் அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த பிரச்சனை, அப்புறம் அதுவும் இன்னொரு பக்கம் வழக்கு அப்படின்னு எவ்வளவு சிக்கலை கொடுத்தது. ஸோ இந்த முறை எந்த பஞ்சாயத்தும் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதால எல்லோரும் முழுமையான ஒத்துழைப்பும் கொடுக்கப்பட்டது, ஒரு பக்கம் ரைடெல்லாம் நடந்திருக்கு. சரி, இந்த மாதிரி அமைச்சர் தரப்பு ஒரு முடிவுக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்படியாக ஒரு ரைடு வரப்போகிறது அப்படிங்கிற தகவலை அந்த சிக்னலை கொடுத்தது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டீம் தான் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள். ஏற்கனவே பார்த்தோம்னா சில நாட்களுக்கு முன்பாகவே எப்போ வேணாலும் நம்மை நோக்கி வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் அவங்க வந்துட்டு தங்களுடைய விசாரணை அமைப்புகளை முடுக்கி விடுவாங்க, தீவிரப்படுத்துவாங்க, எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாரு. நம்மளும் கூட இதை அப்பொழுதே அந்த காணொலிகளில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம், ஒரு சிறு நினைவூட்டல். சரி, இந்த முறை பார்த்தோம்னா ரொம்ப தீவிரமாகவே நம்மளை நெருங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர் சீனியரான திரு ஜெகத்ரட்சகன் அவருடைய இடங்கள்ல இப்போதான் இடி ரைடெல்லாம் நடந்தது. ஸோ அங்கே நெருக்கடி கொடுத்த மாதிரி ஏனைய வலிமையான தலைவர்களுடைய இடங்கள்லையும் இதே போல நெருக்கடியை தொடர்வாங்க அப்படின்னு சிஎம் டீம் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் தான் சைடில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் தெம்போடு தான் ஏவா வேலுவும் இருந்தாருங்க அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர்கள். டார்கெட் ஏவா வேலு ஆப்ரேஷன் 80 சிக்கிய ஆவணங்கள். முதல் நாளை தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கும் பார்த்தோம்னா பல இடங்கள்லையும் அதிரடி ரைட தொடர்ந்த வண்ணம் இருக்காங்க வருமான வரித்துறையினர். மிக முக்கியமாக அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவருடைய வீடு, அப்புறம் அவருடைய கல்லூரி, அப்புறம் அவருடைய நிறுவனங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவருடைய நெருக்கமானவர்கள் உறவினர்கள், அதுக்கப்புறம் முக்கியமாக பல்வேறு ஒப்பந்ததாரர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட இடங்களில் தங்களுடைய அந்த துருவி துருவி அந்த ரைடையும் நடத்திய வண்ணம் இருக்காங்க ஐடி வருமான வரித்துறையினர். அங்கிருந்து வழக்கம் போலவே பல்வேறு டாக்குமெண்ட்ஸ், குறிப்பாக எலக்ட்ரானிக் சார்ந்த அந்த டிஜிட்டல் தரவுகள் உள்ளிட்ட பலவற்றையும் சேகரித்து வச்சுருக்கோம். மிக முக்கியமாக போடப்படுகின்ற ஒப்பந்தங்கள், ஒப்பந்ததாரர்களுக்கு அவங்க கொடுத்த அந்த ஜாபு, அதற்கான ஆவணங்கள், கோப்புகள், அவை எல்லாவற்றையுமே
வருமான வரித்துறை அதிகாரிகள் திரட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏவா வேலு அவர்களுடைய கையில் இருக்கிறது எல்லாமே வளமான துறைகள். ஏவா வேலு ரூட்டில் மு க ஸ்டாலினுக்கு செக் வைக்கும் பாஜக. அடுக்கப்படும் 5 காரணங்கள். அமைச்சர் திரு ஏவா வேலுவை ஐடி வருமான வரித்துறையினர் டார்கெட் செய்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தோம்னா ஆமாங்க அப்படிங்கிறாங்க திமுகவினர். சரிங்க, எந்த வகையில் அப்படின்னு விசாரித்தோம்னா, ஏற்கனவே பாக முகவர்கள் கூட்டம் வந்துட்டு திருவண்ணாமலையில் அரங்கேறியது. அப்போ முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் போனார். அந்த நேரத்திலேயே யூனியன் கவர்மெண்ட்டு அமைச்சர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கையெல்லாம் எங்களுடைய தலைவர் வந்து கொடுத்திருந்தார். அதே நேரத்தில் நான் வந்து மிஸ்டர் கிளீன், எதுனாலும் பார்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அமைச்சர் ஏவா வேலு அவர்களும் அந்த நேரத்திலேயே சொல்லியிருந்தாருங்க. ஸோ நாங்கள் எல்லோருமே எதிர்பார்த்து தான் இருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் மாஸ்க் காட்டியது, அதன் தொடர்ச்சியாக வேகமான கட்சி சார்ந்த பணிகள், இவை எல்லாமே முக்கியமான காரணம். இரண்டாவதாக, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, சிறு துறைமுகங்கள் துறை உள்ளிட்ட முக்கியமான வளமான துறைகளை அமைச்சர் ஏவா வேலு வச்சிருக்காருங்க. இதில் மிக முக்கியமான விஷயமே, தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக அதிக அளவில் நிதி முதலீடு செய்யப்படுகின்ற துறைகளாக இந்த 3 துறைகளும் இருக்குங்க. மூன்றாவதாக, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களோடும் ஒரு நெருக்கமான நட்பில் இருக்கிறவர் ஏவா வேலு. குடும்ப ரீதியாகவும் பல்வேறு நெருக்கம் இருக்கு. ஸோ ஏவா வேலு அவரை டார்கெட் செய்து மேலிடத்தை நெருங்கணும், அவங்களுக்கு செக் வைக்கணும், ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டெல்லி அவர்களுடைய ஒரே எண்ணமாக இருக்குங்க. நான்காவதாக, கட்சிக்கான பொருளாதார பலமாக இருப்பவர்கள் அனைவரையுமே டார்கெட் செய்கிறது யூனியன் அரசாங்கம். அந்த வகையில் தான் ஏற்கனவே அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவரை வந்துட்டு ரெய்டு பண்ணாங்க, தற்போது அவர் சிறையிலையும் இருக்கார். அடுத்து பார்த்தோம்னா, நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெகத் ரட்சகன் அவருடைய பல்வேறு இடங்கள்லேயோ ரெய்டு குடைச்சல்களை அவங்க கொடுத்தாங்க இடி. இப்போ வந்து பார்த்தோம்னா ஏவா வேலு அவர்கள் டார்கெட் செய்யப்பட்டிருக்காங்க. இதன் மூலமாக கட்சியுடைய பொருளாதார வளத்தை சிதைக்கலாம் அப்படிங்கிறது தான் டெல்லியுடைய ஒரு கனவாக இருக்குங்க. ஐந்தாவதாக, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வலிமையான இந்தியா கூட்டணியை முன்னெடுத்திருக்கிறார் எங்களுடைய தலைவர். எல்லா மாநிலங்கள்லேயும் சீரான வளர்ச்சியை நோக்கி இந்தியா கூட்டணியை பயணிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக பாஜகவுடைய கோட்டை கனவை ஓட்டை போடுவதாக இந்தியா கூட்டணியுடைய நகர்வுகள் இருக்குங்க. ஸோ இதில் வலிமையான முன்னணி சக்தியான டிஎம்கேவை டார்கெட் பண்ணணும். அதிலும் மிக முக்கியமாக, தேர்தல் நெருங்குற நேரத்தில் எல்லாமுமாக, அதாவது பொருளாதார பலத்தோடு எல்லா செலவுகளையும் செய்யக்கூடிய அந்த முக்கியமான நபர்களை டார்கெட் செய்தால், அவங்கள முடக்கினால் தேர்தல் நேரத்தில் தீவிரமாக செயல்பட முடியாது. அப்போ இந்தியா கூட்டணி, குறிப்பாக டிஎம்கேவுடைய வெற்றி கனவில் ஒரு பெரிய தடையை போட்டுவிடலாம் அப்படின்னு கணக்கிட்டு தான் இப்போ லேட்டஸ்டாக ஏவா வேலு அவர்களையும் கை வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் தங்களுடைய பார்வைகளாக பதிவு செய்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள். ஐடி ரைடு, அதிமுக முகாமை சுற்றி திகில் ரேகைகள், ஃபேஸ் பண்ண தயாரான இபிஎஸ் டீம். ஒரு பக்கம் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய பல்வேறு இடங்கள்லையும் வருமான வரித்துறையினர் அதிரடி ரைடு நடத்திட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கமோ எது வந்தாலும் சரி, எப்போ வேணாலும் வரலாம், நாம் வந்தால் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்னு எதிர்கொள்ள தயாரான மனநிலையில் இருக்கும் வேற யாரும் இல்லை அதிமுக முகாம்க மேலிட முகாம். எதனால் அவங்க வந்துட்டு எதையும் ஃபேஸ் பண்ண தயாரானாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்தோம்னா, ஏவா வேலு அவர் இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் சிறு துறைமுகங்கள் துறை. இதில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இது ரெண்டுமே கடந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் பார்த்தோம்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி க பழனிசாமி அவரோடு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இப்போ ஏவா வேலு கைக்கு அந்த துறைகள் வந்தது. ஆனாலும் அப்போ ஒப்பந்ததாரர்கள், ஒப்பந்தம் எடுத்த பலருமே இப்பொழுதும் இந்த ஆட்சியிலும் அவங்களும் பல ஒப்பந்தங்கள் எடுத்திருக்காங்க, டெண்டர்கள்லாம். இது ஒன்று. இன்னொரு பக்கம், அப்போ அதிகாரிகளாக இருந்த பலரும் இந்த ஆட்சியிலையும் அதிகாரிகளாக தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தற்போது ஏவா வேலுவுடைய இடங்கள், சொந்தக்காரங்க, அப்புறம் நெருக்கமானவங்க, முக்கியமாக பல்வேறு அரசு ஒப்பந்தங்கள் எடுத்தவர்கள், இப்படியாக கிட்டத்தட்ட 80 மேற்பட்டவர்கள் இந்த ரேடாரில் சிக்கியிருக்காங்க இல்லையா. அங்கெல்லாம் வந்துட்டு அதிரடி ரைடு நடந்துட்டுருக்கு இல்லையா. அதில் சிலர் எடப்பாடி அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒப்பந்ததாரர்களாகவும் இருக்காங்க. ஸோ அந்த ஒப்பந்ததாரர்கள்டிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தகவல்கள், அந்த ஆவணங்களை கொண்டும் எதிர்காலத்தில் மிரட்டல் வேலைகளை ஏதாவது டெல்லி செய்வார்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச ரேகைகளும் அதிமுக மேலிட முகாமில் படர்ந்திருந்தது. ஸோ அதை ஒட்டி தான் ஆளும் தரப்பை நோக்கி எப்போ வேணாலும் ரைடு வரலாம், அது இந்த பக்கமும் வரலாம் அப்படின்னு கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு அதிமுகவுடைய மேலிட முகாமும் இருந்தாங்க. ஆனால் தற்போதைக்கு எந்த விதமான ரைடு காட்சிகளும் அதிமுகவை நோக்கி அரங்கேறவில்லைங்க. அதனால் ஓரளவுக்கு அதிமுக சைடில் வந்துட்டு
அப்பாடா அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் அமைச்சர் திரு ஏவா வேலுவுடைய டீமோடு அதிமுக சைடில் இருக்கக்கூடிய பலருமே நெருக்கமான உறவோடு தான் இருக்காங்க. ஸோ இவருக்கு செக் வைப்பதன் மூலமாக அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பலரையும் நெருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களை தட்டி விடுறாங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய டீம்ங்க. இந்த லிங்க்கையும் பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இதை வைரலாக்கி கொண்டு இருக்காங்க. ஆனால் அதிமுகவுடைய மேலிடத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களோ ஒரு துறையுடைய அமைச்சராக மட்டும் இல்லாமல் முதலமைச்சராகவும் இருந்ததால் பல ஒப்பந்ததாரர்கள் அறிமுகமாகி இருக்கலாம். ஆனால் அதோடு லிங்க்கை வந்துட்டு ஏற்படுத்த முடியாது. மற்றபடி டெல்லி சைடு எந்த விதமான நெருக்கடிகள் பிளான் பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் அது அதிமுகவுக்கு பாசிட்டிவாகத்தான் அமையும். பாருங்க, கூட்டணியை முறிச்சுக்கிட்டதால இப்படி வந்து நெருங்குறாங்க அப்படின்னு பாசிட்டிவாகத்தான் அமையும். இது மட்டும் இல்லாமல் மடியில் கனம் இல்லை, அதனால வழியில் பயம் இல்லை, பார்த்துக்கலாம், ஓபிஎஸ்டியும் ஏதாவது தட்டி விடுவாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு பதிலடிகளை கொடுத்துட்டு இருக்காங்க அதே சீனியர் ராராக்கள். இப்படியாக பிஜேபி வர்சஸ் டிஎம்கேவுக்கு இடையிலான அந்த வார் புதிய வடிவத்திலும் பரபரப்பை கூட்டியபடி இருக்குங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன அதிரடிகள் இருக்குன்னு. மருத்துவ கல்வி இயக்குனர் பதவி பஞ்சாயத்து, உதயநிதி ஸ்டாலின் சிபாரிசுக்கு முட்டுக்கட்டை, என்ன நடக்கிறது? கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி மருத்துவ கல்வி இயக்குனராக இருந்த சாந்தி மலர் அவர்கள் ஓய்வு பெற்றாங்க இல்லையா, அதனால அவருடைய பணியிடம் வந்துட்டு காலியாக இருந்தது. இந்த பணியிடத்துக்கு பலர் வந்துட்டு போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஒரு 5 பேருக்கு இடையே மிக பலமான போட்டி இருந்ததுங்க. பல வகைகள்லையும் அவங்க வந்துட்டு அந்த பதவியை பிடிச்சிடணும் அப்படின்னு பல ரூட்டுகள்லையும் அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய போட்டி குரூப் எல்லாமே, அதாவது அந்த 5 பேருக்கும் போட்டி குரூப்லாம் இருக்கு இல்லையா, மாறி மாறி அவங்க மேலே இருக்கக்கூடிய புகார்கள்லாம் மேலிடத்துக்கும் தட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி புகார் இருக்கிறவருக்கு பதவி கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய அரசியலாக இருந்தது. ஸோ இதில் முடிவெடுக்க முடியாமல் மேலிடம் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க. இவை எல்லாவற்றையும் ஏற்கனவே நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகாரும் வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காருங்க. இந்த நிலையில தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே சின்னவருடைய பார்வைக்கு போனதுங்க. அதாவது அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் அவங்களுடைய கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தானே சோர்சஸ் தானே இந்த தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில் அவருடைய கவனத்துக்கு போன உடனே இவ்வளவு பிரச்சனையை வச்சிருக்கிறவங்கள ஏங்க நீங்கள் பட்டியலில் வச்சிருக்கீங்க, பிரச்சனைக்குரியவங்களை அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு தகுதியான ஒருத்தரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அழுத்தமாகவும் பதிவு செஞ்சுருக்காருங்க. அந்த வகையில் தான் பட்டியலில் 6வது இடத்துல இருந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியுடைய டீன் திரு பாலாஜி அவரை இயக்குனர் பதவிக்கு துறை மேலிடமும் பரிந்துரைக்க இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்காருங்க. ஆனால் அதில் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த 5 பேரில் ஒருத்தருக்கு வந்துட்டு முதலமைச்சருடைய தனிச் செயலாளராக இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் சிபாரிசு செஞ்சிருக்க அவரே பாலாஜிக்கு பதவி கிடைப்பதிலும் முட்டுக்கட்டையும் போட்டிருக்காருங்க. எனது சின்னவருடைய சிபாரிசுக்கே முட்டுக்கட்டையா அப்படிங்கிற கேள்வியை நம்முடைய கழுகார் முன் வச்சார்னா, ஆமாங்க, அதே டாக்கு தாங்க ஒட்டுமொத்தமான கோட்டையிலையும் வந்துட்டு எதிரொலிச்சுட்டு இருக்கு. என்ன விவகாரம், உள் விவகாரம் அப்படின்னா, சென்னை மருத்துவக் கல்லூரியில பாலாஜியுடைய மாணவராக பயின்றவர் தான் முதலமைச்சரோடு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான தனி செயலாளருங்க. அப்போ இருந்து 2 தரப்புக்கு இடையே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உறவு வந்துட்டு சுமூகமாக இருந்ததில்லை. அதனால தான் தற்போது பாலாஜியுடைய அந்த பதவிக்கு வந்துட்டு பல வகையிலையும் அவர் வந்துட்டு முட்டுக்கட்ட போட்டுட்டு இருக்காரு. இப்படி பல பஞ்சாயத்துகளும் பம்பரமாக சுற்றி கொண்டிருக்க தற்போதைக்கு தற்காலிக மருத்துவக் கல்வி இயக்குனராக முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான திரு ராஜாராமன் அவருடைய சகோதரரான திரு சாந்தாராமனையும் நியமிச்சிருக்காங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளார இந்த விவகாரம் புகஞ்சிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை அடுக்கிறாங்க துறை ரீதியாக இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள். அதே நேரத்தில் இன்றைக்கு பார்த்தோம்னா அடுத்த மருத்துவ கல்வி இயக்குனர் இவங்க தான் அப்படின்னு புதிதாக ஒரு 5 பேருடைய பெயர்கள் வந்துட்டு பட்டியலிடப்பட்டு அப்படி ஒரு டாக்கோ அந்த துறையை வந்துட்டு களங்கடிச்சிட்டு இருக்குங்க. சீக்கிரம் ஒரு நிரந்தர இயக்குனரை தேர்வு செய்யுங்க தலைமையே அப்படிங்கிற குரல்களும் இன்னொரு பக்கம் ஓங்கி ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. பதவினாலே பஞ்சாயத்து தான் போல. பார்ப்போம். நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நடக்கிற காட்சியெலாம் பார்க்குறப்ப என்னப்பா, அரசியலும் சரி இன்னொரு பக்கம் மருத்துவம் இப்படி எங்கே போனாலும் அக்கப்போரு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு, முடியலப்பா அப்படின்னு தோணுதா? உடனே ஒரு புத்தகத்தை வாங்கி முழுமையாக அதை வாசிக்க தொடங்குங்க. நான் சொல்லிங்க, மாபெரும் எழுத்தாளரான இங்கர்சால் அவர்கள் தான் தெரிவிச்சிருக்காரு, போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? அப்போ உடனடியாக ஒரு புது புத்தகத்தை வாங்கி உடனடியாக வாசிக்க தொடங்கு அப்படின்னு அன்றைக்கு அவர் எழுதியிருக்காருங்க. ஸோ இந்த பஞ்சாயத்துலேருந்து தப்பிக்க உடனே நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிப்போம். ஏன்னா வார இறுதி நாள் அப்படியே ஓய்வாக இருக்கிறப்ப புத்தகம் படித்தா வார தொடக்க நாள் மண்டே
அப்படியே சூப்பரான ஒரு ஃபன் டேவாக, நல்ல மோட்டிவேட் கொடுக்குற டேவாக நமக்கு மாறும். புத்தகங்களை வாசிப்போம், புதிய நல்ல சமூகத்தை படைப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். இந்த தீபாவளியை ராஜ்மஹால் சில்க்ஸுடன் கொண்டாடுங்கள். ராஜ்மஹால் மதுரை.